நன்று கருது நாளெல்லாம் இணைசை கருமமே கண்ணாயிரு நினைப்பது முடியும். ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே, வெற்றி நிச்சயத்தில் இன்று உங்களை நிச்சயப்படுத்தக்கூடிய ஒரு ரகசியத்தை பார்ப்போம். ஆம், மனதை ஒருநிலைப்படுத்தி கடன் பிரச்சனையை தீர்ப்பது எப்படி? என்னங்க, மனசை ஒருநிலைப்படுத்தினா கடனை தீர்க்க முடியுமா? ஆமாங்க, கண்டிப்பாக தீர்க்க முடியும். மனம் சஞ்சலம் அடைவதன் காரணமாகத்தான் வாழ்க்கையில் பல்வேறு விதமான பிரச்சனைகளும் சிக்கல்களும் தொல்லைகளும் வருகின்றது. அந்த மனதை நாம் ஒருநிலைப்படுத்தி விட்டோம் என்றாலே போதும், நம் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நமக்குள்ளே இருந்தே தீர்வுகளை அடைய முடியும். அந்த மனதை நீங்கள் அமைதிப்படுத்துவதற்கு ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் 2 நிமிடங்கள் மட்டும் உங்கள் சுவாசத்தை கவனியுங்கள். ஆம், சுவாசம், இதைதான் சித்தர்களும் பல ஆன்மீக சாதுக்களும் பல்வேறு ரகசியத்திற்காக பயன்படுத்தினார்கள். மூச்சை அறிந்தவன் முழுமையும் அறிந்தவன் என்று சொல்வார்கள். அந்த மூச்சை அறியக்கூடிய சிம்பிளான ஒரு ப்ராசஸ். இப்ப இருக்கக்கூடிய பெரிய கார்பரேட் கம்பெனிகளையும் கூட அங்கே வேலை செய்யக்கூடிய பணியாளர்களுக்கு இந்த பயிற்சியை கொடுக்குறாங்க. காரணம் என்ன? புது புது சிந்தனைகள் வருவதற்காக, மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த விஷயத்தில் செயல் திறனை அதிகப்படுத்துவதற்காகத்தான். அதை எவ்வாறு செய்வது? சிம்பிளா, நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே 1 மணி நேரத்திற்கு ஒரு சின்ன இன்டர்வல், 2 நிமிஷத்துக்கு விட்டு அமைதியாக கண்ணை மூடி, முதுகுத்தண்டை நேராக வைத்து, கழுத்தை சீராக வைத்து 2 நிமிடங்கள் உங்கள் சுவாசம் உங்களுக்குள் சென்று வருவதை மட்டும் கவனியுங்கள். அவ்வளவுதான் பயிற்சியே. கண்ணை மூடி அமருங்கள், சுவாசத்தை மெதுவாக உள்ள எடுங்க. அப்படி சுவாசம் எடுக்கும்போது பூரண சுவாசம் எடுக்க வேண்டும். பூரண சுவாசம்னா முழுசா மூச்சு காத்தை எடுங்க. அப்படி காத்து உள்ள போகும்போது உங்கள் வயிறு நம்பி வெளியே வர வேண்டும். காற்றை வெளியே விடும் பொழுதும் அதே மாதிரி தான். ஸோ அப்படி சுவாசம் எடுக்கும் பொழுதும், இன்ஹேல் பண்ணும் போதும், எக்ஸேல் பண்ணும் பொழுதும் சுவாசம் ரொம்ப மெதுவாக உள்ள போகணும், மெதுவாக வெளியே வரணும். இவ்வாறு அதை 2 நிமிடங்கள் கவனித்தீர்கள் என்றால் உங்களோட பிரெயினுக்கு எக்ஸ்ட்ரீமாக ஆக்சிஜன் கிடைக்கும். பிரெயினுக்கு அதிகமான காற்று கிடைக்கும் போது மூளை சுறுசுறுப்பு அடையும். மூளை சுறுசுறுப்பு அடையும் பொழுது எந்த வேலையை செய்கிறீர்களோ அந்த வேலையை நீங்கள் திறன்பட, திறமையை அதிகரித்து வெற்றியை குவிக்கக்கூடியதை நீங்கள் செய்வீர்கள். அவ்வாறு செய்யும் பொழுது உங்கள் தொழிலில் செல்வங்கள் குவியும், உங்கள் வேலையில் வெற்றிகள் அதிகரிக்கும். அதன் மூலமாக நீங்கள் கடன் பிரச்சனைக்குள்ளேயே போகாமல் வாழ முடியும். ஆம், தன்னை அறிதலுக்கு முதல் கட்டமான ஒரு பயிற்சியே மூச்சு பயிற்சி தான். இதை நீங்கள் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் 2 நிமிஷம் ரிலாக்ஸா உங்களுக்காக செலவு செய்யுங்கள். இது செலவாக இல்லாமல் உங்கள் வாழ்வில் வரவாக இருக்கும். வரவாக மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பணரீதியான மனரீதியான பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கும். நான் இதை அனுபவபூர்வமாக பல லட்சம் மக்களுக்கு பயிற்சியாக கொடுத்து அவர்கள் வாழ்வின் வெற்றிக்கு பிறகே இப்போது இதை நான் பதிவாக செய்கின்றேன். இனி ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரத்திற்கு 1 முறை 2 நிமிடங்கள் உங்கள் சுவாசத்தை அமைதியாக கண்களை மூடி கவனியுங்கள். கவனித்த பிறகு அந்த வேலையை செய்து பாருங்கள். அந்த வேலையில் நீங்கள் வெற்றியை குவிப்பதை உணர்வீர்கள். வெற்றி அதிகரிக்க அதிகரிக்க செல்வமும் அதிகரிக்கும். செல்வம் அதிகரித்தால் கடனில்லாத வாழ்வை நாம் நிச்சயம் வாழ முடியும். இதை புரிந்து செயல்படுங்கள். நாளை மேலும் ஒரு ரகசியத்துடன் உங்களை வந்து சந்திக்கின்றேன். அது வரைக்கும் நம்பிக்கையின் மீது நம்பிக்கையை வெய்யுங்கள். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. வாழ்க வெழ்க, நன்றிகள் கோடி.